அதிக சக்திக்கு அதிக பால். பால் சமச்சீர் சத்துக்கள் நிறைந்த ஒரு முழுமையான உணவு. பாலினை ஏன் முழுமையான உணவு என்கிறோம்? ஏனெனில் பாலில் எரிசக்தி அளிக்கும் பால் சர்க்கரை எனப்படும் லாக்டோஸ் மற்றும் கொழுப்பு சத்து, உடல் வளர்ச்சிக்கு உதவும் புரத சத்துக்கள், ஆரோக்கியம் அளிக்கும் உயிர் சத்துக்கள் மற்றும் எலும்புகளின் உறுதிக்கு காரணமான தாது உப்புக்கள் அதிகம் உள்ளன. லாக்டோஸ் உள்ள ஒரே உணவு பொருள் பால் மட்டுமே என்பதை அறிவீர்களா? பாலில் தோராயமாக 87% தண்ணீரும் 4% கொழுப்பு சத்தும் 3.5% புரத சத்தும் 4.5% லாக்டோஸ் மற்றும் 0.8% தாது உப்புகளும் உள்ளன. பாலை யாரெல்லாம் அருந்தலாம்? குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் பால் அருந்தலாம். பால் அருந்துவதால் ஏற்படும் பயன்கள் என்னென்ன என்பதை பார்ப்போம். தினமும் பால் குடிப்பதால் ஆரோக்கியமான இதயம், குழந்தைகளின் மூளை வளர்ச்சி, வலுவான எலும்புகள் மற்றும் பற்கள், கூர்மையான பார்வை, உறுதியான தசை வளர்ச்சி, அயற்சியினை போக்கி புத்துணர்ச்சி பெறுதல், நல்ல தூக்கம் மற்றும் அடர்த்தியான முடி வளர்ச்சியும் இருக்கும். இவையே பால் பருகுவதால் ஏற்படும் பயன்களாகும். அன்றாடம் ஒரு கிளாஸ் பால் பருகுவது மிகவும் அவசியமானது. ஒரு டம்ளர் பாலில் உள்ள சத்துக்களுக்கு நிகரான உணவுப் பொருட்கள். புரதச்சத்து ஒரு முட்டை, மாவுச்சத்து கால் பங்கு அரிசி, கால்சியம் 16 கப் கீரை, பாஸ்பரஸ் 1 கப் பீன்ஸ், பொட்டாசியம் 1 வாழைப்பழம், வைட்டமின் B3 20 தக்காளிகள், வைட்டமின் B2 கால் பங்கு பாதாம், வைட்டமின் ஏ 2 கேரட். இவ்வளவு சத்துக்களும் 1 டம்ளர் பாலில் அடங்கியுள்ளது. தற்போது நமது நாடு எதிர்கொள்ளும் மிகப்பெரிய சவால் ஆஸ்டியோபோரோசிஸ். எலும்புகளில் ஓட்டை விழுவதே ஆஸ்டியோபோரோசிஸ். கால்சியம் குறைபாட்டால் எலும்புகள் வலுவிழந்து எளிதில் உடையக்கூடும். எலும்பின் அடர்த்தியின் அடிப்படையில்தான் எலும்புகளின் வலிமை நிர்ணயிக்கப்படுகிறது. எலும்பின் அடர்த்தியே போன் டென்சிட்டி எனப்படும். ஓர் ஆரோக்கியமான எலும்பின் அடர்த்தி 5.2 to 6% வரை இருக்கும். அதற்கு கீழ் இருந்தால் இந்த குறைபாட்டால் பாதிக்கப்பட வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. ஒவ்வொரு 3 வினாடிக்கும் ஓர் ஆஸ்டியோபோரட்டிக் எலும்பு முறிவு ஏற்படுகிறது. இதனால் வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்படுகிறது. இதற்கு என்னதான் தீர்வு? இதற்கு 3 எளிய வழிகள் உள்ளன. 1 கிளாஸ் பால், உடற்பயிற்சி, சூரிய ஒளி, இவையே இதற்கான தீர்வு. அனைவரும் அவரவர் வயதிற்கேற்ற பால் வகையை அருந்த வேண்டும். முதியவர்கள் 3% கொழுப்பு சத்து நிறைந்த பாலை பருகலாம். நடுத்தர வயதினர் 4.5% கொழுப்பு சத்து நிறைந்த பாலை பருகலாம். சிறுவர்கள் மற்றும் இள வயதினர் 6% கொழுப்பு சத்து நிறைந்த பாலை பருகலாம். பாலை வேறு வழியில் பருக நினைப்போர் பால் பொருட்களை உட்கொள்ளலாம். சந்தையில் கிடைக்கும் பால் பொருட்கள் சில: கிரீம், பால் பொடி, பாலாடை கட்டி, பன்னீர், தயிர், பனிக்கூழ், வெண்ணெய், நெய், இனிப்பு வகைகள், மோர். ஆகையால் ஆரோக்கியமான வாழ்வுக்கு பால் அருந்துங்கள். நன்றி.